Hi friends, welcome to my channel. In the video la vandu pathina namba teddy bear vandu eppadi seiyadun paakaporum. Idu vandu pathina na rendu color wire vechi na senjiriken. Or sister vandu romba naalave teddy bear vandu seiya solli comment pannanga. So adanalae na teddy bear vandu seiyalam appdin solittu senjiriken. Friends, namba channel la vandu pathina competition poiterukku. Adula neenga kalandukkonuna adukana video vandu paarenga. Adodiya link vandu na description la kudukuren. இந்த டெடி பர் செய்யிறதுக்கு நான் ரெண்டு கலர் வயர் வந்து எடுத்துர்க்கேன் Black and White இது வந்து ரெண்டுமே ஒரு ஒரு கட் வந்து எடுத்துக்குங்க எனக்கு Black வந்து ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு White ல கொஞ்சம் மீந்திருச்சு Black கலர் வயர் வந்து பாத்தீங்கன்னா 5.5 அடியில 9 வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்ப கட் பண்ண வயரை நம்ம ரன்னிங் வயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப நான் கட் பண்ண ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கறேன் மடிச்சிட்டு ரன்னிங் வயரை அந்த வயர் மேலே வச்சு அந்த வயர் அளவுக்கு ரன்னிங் வயரை அளந்து மடிச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த ரெண்டு வயரையும் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம் box nut போட்டுட்டு ஈவனா இருக்கானு செக் பண்ணிக்கங்க வயர் எல்லாம் இப்போ அடுத்த வயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் வயர் எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க இரண்டாவது வயர் எடுத்து அதே மாதிரி ஈவனா மடிச்சி எடுத்துக்கலாம் எடுத்து ரன்னிங் வயர்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் Join பண்ணிட்டு ஈவனா இருக்கான் செக் பண்ணிக்கங்க இப்போ மூணாவது வயர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டா மடிச்சுக்குங்க இப்போ ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற 6 வயரையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் மொத்தம் 9 வயர் இருக்கும் இல்லையா 9 வயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் 9 வயரையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடு வந்து நம்ம அளந்து விட்டோம் இல்லையா ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமான வயரை மட்டுமே வந்து நம்ம விடணும் ஒரு கால் அடிக்கு கூடுதலா வந்து நான் விட்டுக்கறேன் இங்க பாருங்க ஸ்கேல்ல இந்த 4 வருது இல்லையா இந்த 4 பாயிண்ட் வருது இல்லையா அந்த அளவுக்கு வந்து நான் விட்டுட்டு ரன்னிங் வயரை விட்டுட்டு நான் கட் பண்றேன் ஏனா இந்த இடத்துல வந்து நம்ம ஒயிட் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணுவோம் அதனால நான் இந்த சைடுல வந்து நான் கம்மியான அளவு வயரை விட்டு கட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு பக்கம் வந்து கம்மியா விடணும் இந்த சைடு நம்ம எப்பவும் போல அளந்து விடணும் இத மட்டும் கரெக்ட்டா பார்த்து போட்டுக்குங்க இப்ப பாருங்க இந்த சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் 4 லைனும் கீழ் பக்கம் 4 லைனும் வந்து நாம போடணும் நான் வந்து சென்டர் லைன்ல வந்து நான் ஒரு முடி வந்து போட்டுக்கறேன் இப்போ இதுக்கு மேல் பக்கம் 4 லைனும் கீழ் பக்கம் 4 லைனும் போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன் சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் வந்து 4 லைனும் கீழ் பக்கம் வந்து 4 லைனும் வந்து வந்திருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடி போட்டுறோம் இல்லையா அங்க கம்மியான அளவு வயர் விட்டுறோம் இல்லையா அதே அளவுக்கு இந்த 9 வயரம் வந்து வந்திருக்கணும் நம்ம 9 லைன் போடும்போது அதே அளவுக்கு வந்து வயர் வந்து கட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கம் வந்து நான் வந்து ஸ்ட்ரிப்பா இருக்கிறதுக்காக தென்னங்குச்சி வந்து நான் சுருக்கி விட்டுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் தேவைப்பட்டா சுருக்கிக்கங்க இப்போ நம்ம Black கலர் ரன்னிங் வயரை வச்சு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த முடி போட்டுறனோ இல்லையா அந்த முடி வந்து கழட்டி விட்டுறேன் இப்போ இந்த சைடுக்கு
பக்கத்து சைடில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்து பாருங்கள், அந்த சைடுக்கு கம்மியான ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடுக்கு பக்கத்து சைட்லேருந்து நான் வந்து ரன்னிங் ஒயராக வச்சு நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். உள்ளே சொருக கொஞ்சமான அளவுக்கு மடிச்சுக்குங்க. இப்போ ஒரு நாட் வந்து நான் போட்டுட்டேன். இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. இந்த ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலர் ஒயரை வச்சு நம்ம போட்டுட்டு வரலாம். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே சொருக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த 9 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 9 ஒயர்லேயும் நம்ம வந்து ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2½ அடியில் 9 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி மேல் பக்கமாக இந்த மாதிரி சொருகிக்கிங்க. சொருகி இந்த ஒயரை உள் சைடில் விட்டுருங்க. உள் சைடில் விட்டு இந்த மாதிரி உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். இதே மாதிரி தான் நம்ம 9 ஒயரையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் தனியாக இந்த ஒயிட் கலர் வரணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி போடுறோம். இப்போ செகண்ட் ஒயர் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ 2வது ஒயரை அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி சொருகிடலாம். சொருகிட்டு அந்த ஒயரை கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள் சைடு வந்து வந்துடும். அந்த ஒயரை உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ 2வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். 3வது ஒயர் எடுத்துக்கலாம். 3வது ஒயரும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி சொருகி அந்த ஒயரை கீழ்ப்பக்கம் போட்டுருங்க. கீழ்ப்பக்கம் போட்டு உள் சைடு எடுத்து உள் பக்கம் வந்து அந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம 9 ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 9 ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு செகண்ட் லைன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் கொண்டு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயரில் இருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணி போட்டு வாங்க. இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கோம்.
இது வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டோம் இல்லையா. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒயிட் கலர் மட்டும் வரும். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் ஒயர் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி உள் பக்கம் விட்டு மேல் சைடு வந்து கொண்டு வரேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் வந்து மறையிற மாதிரி மீண்டும் வந்து நான் சுருகி விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் நாட்டாக வந்து வந்துடும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம உள் பக்கம் விட்டு சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி உள் பக்கம் விட்டு உள் சைடில் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்த நாட் வந்து போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் வந்து வர தெரிகிற மாதிரி போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் வந்து கொண்டு வரணும். அடிப்பக்கம் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கணும், நடுவில் நாட்டோடைய ரெண்டு ஒயரும், மேல் பக்கம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கணும் சரியா. இப்போது இந்த மாதிரி மடித்து நம்ம ஒயரை வந்து சுற்றும் போது இந்த ரெண்டு ரன்னிங் ஒயருமே சேர்த்து நம்ம சுற்றணும். பிளாக் கலர் ரன்னிங் ஒயரையும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் சேர்த்து வச்சே நம்ம சுற்றிக்கணும். சுற்றி வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த நாட் வந்து போடலாம். பாருங்கள், இந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும். இந்த ரெண்டு ரன்னிங் ஒயருக்கும் நடுவில் இந்த மாதிரி அடிப்பக்கம் பிளாக் கலர் ரன்னிங் ஒயரு, மேல் பக்கம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வரணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு நாட்டோடைய ஒயரை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். சுற்றும்போது நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயரையும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு சுற்றணும். அதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். நாலாவது நாட் வந்து போடுறோம். இந்த மாதிரி நடுவில் கொண்டு வந்துடுங்க நாட்டோடைய ஒயரை. இப்போது ஒயிட் கலர் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு நாட்டோடைய இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ரெண்டு ரன்னிங் ஒயர்லேயுமே நம்ம சுற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் கலர் ரன்னிங் ஒயர்லையும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு எப்பவும் போல் பாக்ஸ் நாட் வந்து போட வேண்டியதுதான். இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்டும் வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். இந்த 9 நாட் வந்து ஃப்ரண்ட்டில் ஒயிட் கலர் நாட் வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ நாட்டோடைய ஒயரை நடுவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு நாட்டோடைய ஒயரை இந்த மாதிரி ரெண்டு ரன்னிங் ஒயரையும் சேர்த்து வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரில் வந்து நம்ம போடுறோம்.
இப்போ 9வது நாட்டும் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க நமக்கு ஃப்ரண்ட்ல 9 நாட்டும் வந்து ஒயிட் கலர் நாட் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம உள்ள சொருக கொஞ்சமா விட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு இந்த ஒயரை எடுத்து உள் பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா லைனும் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம போடுவோம். போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி இதே மாதிரியே சொருகிடணும். இப்போ இதுக்கு அடுத்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த செகண்ட் லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. அந்த ஃப்ரண்ட் பக்கம் வர வரைக்கும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி மீண்டும் அதே மாதிரியே நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் போட்ட மாதிரி தான் எப்பவும் போல் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். உள்ளே அந்த பிளாக் கலர் துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை விட்டுருங்க. அந்த ஒயரை நம்ம உள் சைடில் வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு நாட் போட்டோம் இல்லையா, இப்போது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள் பக்கமாக விட்டு உள் சைடில் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்த நாட் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ரன்னிங் ஒயருக்கும் நடுவில் இந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து கொண்டு வந்துடுங்க. அதாவது நாட்டிலருந்து வருது இல்லையா அந்த ஒயரை, அந்த பிளாக் கலர் துண்டு ஒயரை உள் பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் இல்லையா, ப்ளஸ் மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி சுற்றும்போது இந்த ரெண்டு ஒயர்லேயும் சேர்த்து வச்சு சுற்றிக்கலாம். பிளாக் கலர் ரன்னிங் ஒயரையும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் சேர்த்து வச்சு சுற்றி நம்ம பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு பார்த்தா தான் அது வரும். பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியலன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் சும்மா ஒரு துண்டு ஒயர் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரியே இந்த ஒயரை, நாட்டுடைய ஒயரை ரெண்டு ரன்னிங் ஒயருக்கும் நடுவில் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு நாட்டுடைய ஒயரை இந்த ரெண்டு ரன்னிங் ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு எப்பவும் போல் பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த நாட் வந்து போடலாம். இந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரெண்டு ரன்னிங் ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு நாட்டோடைய ஒயரை அந்த ரெண்டு ரன்னிங் ஒயரையுமே சேர்த்து வச்சு சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. இந்த ஒயிட் கலர் இங்கே ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ அந்த கருப்பு கலர் ஒயர் துண்டு ஒயர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்லாம் வந்து உள் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து சொருகி விட்டுருங்க. இப்போது அதுக்கு அடுத்து இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த மூணாவது லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த மூணாவது லைன் வந்து போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிடுங்க. பிளாக் கலரில் இருக்கிறதால உங்களுக்கு சரியாக தெரியலன்னா நான் கலரில் வந்து மீண்டும் போடுறேன். இப்போ அடுத்த லைன் வந்து ஃபோர்த் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ எப்பவும் போல் இந்த ஒயிட் கலர் ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த நாட்டில் ஒரு பிளாக் கலர் ஒயரும் வந்து தெரியக்கூடாது. ஸோ நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் தான் தெரியணும். அதனால் இந்த மாதிரி சுற்றி நம்ம இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயரை உள் பக்கம் விட்டு உள் சைடில் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போது அடுத்த நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நாலாவது லைனில் வந்து போட்டுட்ருக்கோம்.
நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் எப்படி போடுறேன்ட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம போட்டு வரணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 லைன் வந்து போடணும். நம்ம ரன்னிங் ஒயரை, ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டு மீண்டும் கட் பண்ணி சுருக்கி போடுங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் நான் 11 லைன் வந்து போட்டுட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லைன் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து மேலே நம்ம இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பிளாக் கலர் ஒயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணிக்கிங்க. மொத்தம் 9 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பிளாக் கலர் ஒயரை அளந்து 9 ஒயர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கிற இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி வச்ச பிளாக் கலர் ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க, சொருகிட்டுருங்க. சொருகிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா 12 லைனு. இப்போ நம்ம பிளாக் கலர் ஒயர் சுருகி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரையும் ஏற்கனவே இருந்த ஒயிட் கலர் ஒயரையும் சேர்த்து வச்சு, ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி 9 ஒயரையும் வந்து நம்ம சுருகிடலாம். சுருகி நாட் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 பிளாக் கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிளாக் கலர் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரியே ரன்னிங் ஒயரை வச்சு பிளாக் கலர் வந்து இன்னொரு லைன் வந்து போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயராக எடுத்து வச்சு நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி 2 ஒயராக நம்ம சேர்த்து வச்சு போடும்போது நம்மளுக்கு அங்கே வந்து கழுத்து பக்கம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக 2 ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டுகிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம 2 ஒயராக சேர்த்து வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வர ஒயருங்களை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் 2 லைன் வந்து போடுறோம். மொத்தம் நம்ம 3 லைன் வந்து போடணும். ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த ஒயருங்களை வச்சு நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் போடணும்.
இந்த கிராஸில் வர எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம கண்டினியூவாக நாட் போட்டே வரலாம். இந்த ரெண்டாவது லைன் முடிச்சுட்டு மீண்டும் இன்னும் ஒரு லைன் வந்து போட்டுருங்க. மொத்தம் மூணு லைன் வந்து இந்த மாதிரி கிராஸில் வந்து போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் மூணு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, கிராஸ் கிராஸாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெடிபேரோடைய கை கால் அப்புறம் தலைலாம் வந்து வைக்கணும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம்.